வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான லன்ச் மெனு தான். நல்லா கிறிஸ்பியான முறுமுறைன்னு காலிஃப்ளவர் 65 அது கூடவே நல்லா சுட சுடன்னு வெஜிடபிள் பிரியாணி. பார்க்கும்போதே நல்லா எம்மியம்மியாக இருக்குல்ல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஹாட் வாட்டரில் சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அதில் ஏதாவது பூச்சி அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே செத்து போயிடும். அதுக்கப்புறம் அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு இதை நல்லா பசிச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே பிரியாணி இருக்கு ரெடி பண்ணிடலாம். 1/3 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு அந்த மாதிரி அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. 1 முந்திரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாயும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1-8, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கேரட்டு, 1-8 பீன்ஸு, 1 சின்ன உருளைக்கிழங்கு, இந்த காலிஃப்ளவர்லேருந்து 6-7 பூ மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். 1 பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. இப்போ இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாப்பொடி நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தயிர் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இப்போ வந்து நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுக்க போகிறேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அடி எதுவும் பிடிக்காது, கரெக்டாக வந்துடும். 1/2 விசில் தான் விட்டு எடுக்கணும். அதிகமாக விட்டாலும் குழஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ சும்மா இதை நான் மூடி வைக்கிறேன் கொதி வரட்டும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து வச்சு நம்ம அரிசியை போட்டுடலாம். 2 கப் அரிசி வந்து நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி கலராமல் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லெட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா 1/2 ஹவர் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் சீக்கிரமே வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போடும்போதே பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. விசிலும் நல்லா வந்து செட்டில் ஆகிடுச்சு ப்ரெஷரு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜென்ரலாக பாருங்கள் அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சாதம் அடி பிடிக்கவும் இல்லை, அடியில் ஒட்டவும் இல்லை, நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.